நடிகர் சங்க தேர்தல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு நடிகர் சத்யராஜ் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஷால் அணிக்கு தன்னுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்காரு. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வர 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. இந்த தேர்தல்ல சரத்குமார் விஷால் அணியினர் மோதுறாங்க. விஷால் அணியில தலைவர் பதவிக்கு நாசரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷாலும் போட்டியிடுறாங்க. இந்த நிலையில விஷால் அணியினர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கை வெளியீடு நிகழ்ச்சியும் சென்னை கோடம்பாக்கத்துல உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடத்திருக்காங்க. அதுல சத்யராஜ், சிவகுமார், நாசர் உட்பட நிறைய நடிகர்கள் கலந்திருக்காங்க. அப்போ சத்யராஜ் வந்து விழால பேசினாரு. நாடக நடிகர், சினிமா நடிகர் அப்படின்னு பிரிச்சு பாக்குறது தவறு. ரெண்டு அணியில இருக்கிறவங்களுமே என்னோட சகோதர சகோதரிகள், உறவினர்கள் தான். இதுல எந்த அணிக்கு சப்போர்ட் செய்யறது அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பத்துல எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், யார் மேலையும் குற்றம் சுமத்த வேண்டாம், ஒரு மாற்றம் வரட்டுமே, இந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த அணிக்கு சப்போர்ட் செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல என்ன தவறு? வீட்லயே என்னுடைய மகன் சிபிய வேலை வாங்குவேன்னா, காரணம் அவர் வயசுல சின்னவர், அதனால வீட்டு பொறுப்புகளையே மகன் மற்றும் மகள் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். இளம் நடிகர்கள் சாதிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இருந்தாதான் எந்த ஒரு விஷயமும் சரியா நடக்கும். புதியவர்கள் கிட்ட பொறுப்பை நம்பி ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவை விஷால் அணியினருக்கு தெரிவிச்சிருக்காரு.